வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் போராட்டங்களை நசுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு. தவறினை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஜனாதிபதிக்கு முதுகெலும் இருப்பதாக மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் அரசாங்கம் உருவாக்கிய நெருக்கடிகள் என அனுரகுமார திசாநாயக்க கருத்து. நாமல் ராஜபக்ச சம்பாதித்துள்ள பல பில்லியன்கள் தொடர்பில் தேடி பார்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே கோரிக்கை. நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டினால் எவரையும் காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகவில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வகிக்கும் அனைத்து பதவிகளில் இருந்தும் சுரேன் ராகவன் நீக்கம். இந்த போராட்டத்தில் தமிழ் மக்கள் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்ப்பதை பொருந்தும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நீதிமன்றத்தின் ஊடாக மக்கள் போராட்டங்களை நசுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக தெரிவித்த அவர், ஜனாதிபதியை பதவி விலக கோரி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இன்று மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. எனினும் தமது தவறான தீர்மானங்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கூறினாலும் அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு யார் பொறுப்பேற்பார் என அவர் கேள்வி எழுப்பினார். எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியினை விரட்டும் வரை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது என்றும் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நீண்ட காலத்திற்கு பின்னர் குற்றங்களை ஏற்று மன்னிப்பு கூறும் கோட்டாபய ராஜபக்ச நாளை வந்து தாம் பதவி விலக்கு கோருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று கூறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தமது தவறினை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இருப்பதாக மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். ரசாயன பசலை இறக்குமதிகளை ரத்து செய்தமை தொடர்பில் ஜனாதிபதி மன்னிப்பு கோரிமை தொடர்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு சம்பவங்கள் தொடர்பாக மன்னிப்பினை கோர முன்னே அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லாத நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவ்வாறு இல்லை என தெரிவித்தார். அதே நேரம் விவசாயிகளுக்கு நஷ்டகீடுகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நாட்டில் இன்று ஏற்பட்ட நிலைமையினை 225 பேரும் இணைந்தே தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்கிய உத்தரவுகளை நெருக்கடிகள் உருவாக காரணமாக அமைந்தது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் அரசாங்கம் உருவாக்கிய நெருக்கடிகள் என்றார். தற்போது பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது பணவீக்கம் உயர்ந்தமை என்பன அரசாங்கம் உருவாக்கிய நெருக்கடி. இந்நிலையில் பொருட்களின் விலை அதிகரிப்பது இயற்கை அனர்த்தமாயின அவர் கேள்வி எழுப்பினார். டாலரின் பெறுமதியினை 203 ரூபாவுக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்க அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் மத்திய வங்கியின் கையிருப்பில் உள்ள பெரும் தொகையான பணத்தை சந்தைக்குள் புழங்கவிட்டார். குறிப்பாக 5.5 பில்லியன் டாலர்கள் சந்தைக்கு திறந்துவிடப்பட்டதாக பொருளியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு செய்து மத்திய வங்கியின் கையிருப்பில் இருந்து அந்நிய செலாவணியை பூஜ்யமாக்கி டாலரை மீதக்க விட்டார்கள். இதற்கு அரசாங்க பொய்யான விளக்கங்களை வழங்கியது. நெருக்கடிகள் எதுவும் இல்லை, அரசிடம் தேவைக்கு அதிகமாக நிதி இருப்பதாக ஜோஸ்டன் பெர்னாண்டோ கூறினார். தேவைக்கு அதிகமாக எரிபொருள் இருக்கிறது, அனுப்பி வைக்கப்படும் எரிபொருள் கொள்கலன்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இடமில்லாத காரணத்தினால் திருப்பி வருவதாக காமினி லொக்குகே கூறினார். இவ்வாறான நிலையில் நேற்று புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்ட பின்னர் டீசல் 113 ரூபாவால் அதிகரித்துள்ளது என்றும் பெட்ரோல் 84 ரூபாவால் அதிகரித்துள்ளது என்றும் செய்தி வருகிறது. இவற்றை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா எனவும் அனுர்குமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வாக அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டத்தினை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தை பலப்படுத்துவது தொடர்பில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் 20வது திருத்த சட்டத்தை நீக்கி 19வது திருத்த சட்டத்தை மேல ஸ்தாபிக்கும் வகையிலான திருத்தங்களை மேற்கொள்வது குறித்தும் ஆராயப்பட்டது என நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வகிக்கும் அனைத்து பதவிகளிலிருந்தும் சுரேன் ராகவன் நீக்கப்பட்டுள்ளதாக தயாசர் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கடிதம் ஒன்றின் மூலம் கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசர் ஜெயசேகர் சுரேன் ராகவனுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் அறிவுறுத்தலின் பேரில் கட்சியின் பிரதி செயலாளர் வன்னி மாவட்ட உறுப்பினர் மற்றும் கட்சியின் சர்வதேச விவகார செயலாளர் பதவிகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தயாசிரி ஜெயசேகரவினால் அந்த அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் சிங்கள மக்களுக்கானது. தமிழ் மக்கள் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்ப்பதே பொருந்தும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியினால் தென்னிலங்கையில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் அவர் அதனை குறிப்பிட்டிருந்தார்.
அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மகாவம்ச புனைவுகளை நம்பி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநாட்ட முயன்றமைக்கான விளைவுகளையே இப்போது சிங்கள மக்கள் அனுபவித்துக் கொள்கிறார்கள். சிங்கள தேசத்து ஆட்சியாளர்களால் தமிழ் தேசம் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைக்குள் நாம் வாழ்ந்தவர்கள். ஆனாலும் இப்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை சங்கீத கதிரை போன்று மாற்றுவதற்கு முயலும் தென்னிலங்கை முற்போக்கு சக்திகளின் பின்புலத்துடன் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை நாம் ஆதரிப்பது தீர்வாகாது. கொழும்பு மனோநிலையை உடைய தமிழர்கள் தங்களது வாழ்வாதாரத்துக்காக சிங்களவர்களின் போராட்டத்தில் இணைகின்றார்கள். ஆனால் தமிழர்கள் திரளாக ஆதரவு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு என்று தெரிவித்தார். அடிப்படை கட்டமைப்பை மாற்ற கூறுவதுடன் மகாவம்ச புனைவுகளில் இருந்து மீள தயாராகும் போதே தமிழர்கள் கை கொடுப்பது காலப்பொருத்தமாக இருக்கும். இதேவேளை இந்த போராட்டத்திற்கு இடையில் பேரம் பேசலுக்கான வாய்ப்புகள் ஏதாவது தமிழ் தரப்புக்கு கிடைக்குமாக இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஒத்திகையை மீண்டும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்துள்ளதாகவும், அதற்கு தற்போது வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷாம் விதானகே குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பிட்கோயின் முறைமையின் மூலம் நாமல் ராஜபக்ச சம்பாதித்துள்ள பல பில்லியன்கள் தொடர்பிலும் சீசல்ஸ் நாட்டுக்கு சென்று கடந்த காலங்களில் மேற்கொண்டு நடவடிக்கைகள் குறித்தும் தேடி பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று ஏற்பட்டுள்ள நிலை நாளை இதனைவிட மோசமாக கூடும் என்ற நிலையில் அதனை தடுக்க முடியாது என்றும் ஹேஷா விதானக்கு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக காலிமுக தடலில் இடம்பெற்று வரும் போராட்டங்களுக்கு ஆதரவாக மலையகத்தின் அனைத்து நகரங்களிலும் மக்கள் இன்று போராட்டங்களில் ஈடுபட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று மாத்திரம் கோதுமை மாவின் விலை 40 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளமையானது மலையக மக்களை வஞ்சிக்கும் செயல் என குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் எல்போட் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்துவதோடு ஒரு குடும்பத்திற்காக நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் என கூறியவர், உங்களால் முடியவில்லை என்றால் பாராளுமன்றத்தை கலைத்து விடுங்கள், மக்கள் பார்த்துக் கொள்வார்கள், நாங்கள் நடத்தி காட்டுவோம், உங்களை வீட்டுக்கு செல்லுங்கள் என்று மக்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு கேட்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டினால் எவரையும் காப்பாற்ற முடியாத நிலைமை உண்டாகவில்லை என சுகாதார அமைச்சர் சன்னி ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், சர்வதேச நிறுவனங்களின் நிதியினை பயன்படுத்தி மருந்துகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் அமைச்சினை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டால் 80 நாட்களுக்கு மருந்து தட்டுப்பாடு இருக்கும் என்றும், எனினும் பாதிப்பினை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சில வைத்தியசாலைகளில் மேற்கொள்ளப்பட அவசரமற்ற சத்திர சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு, நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டினால் எவரையும் காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகவில்லை. இதேவழி மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாட்டினால் பலரை காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளதுடன், மாரடைப்புக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான மருந்துகள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு சுவாசிப்பதற்கு உதவும் குழாய்களுக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நெருக்கடியினை சமாளிக்க அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும், வீதியில் இறங்கிய மக்களின் போராட்டங்களுக்குரிய மரியாதை வழங்கி இந்த தருணத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வீதியை மறைத்து பேருந்துகளை மறைப்பவர்கள் வீதியில் இறங்கி நாட்டை செயலிழக்க செய்யும் நிலை இந்த நாட்டில் உள்ளது. கடந்த காலத்தை மட்டும் சுட்டிக்காட்டி ஆட்சியினை கைப்பற்றிய நாம் இன்று சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்காததன் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் நிலவும் ஸ்திரமற்ற நிலைமையினை ஸ்திரப்படுத்தக்கூடிய இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் வாய்ப்பை விட்டு பிரதமர் உட்பட முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த நாட்டுக்கு ஏற்பட போகும் துரதிருஷ்டமான விதியின் குற்றவாளிகளாக நீங்கள் மாறுவதை தடுக்க முடியாது என கூறினார். எம்மிடையே உள்ள முரண்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வீதியில் இறங்கி போராட்டம் நடத்த மக்களுக்கு உரிய மரியாதையுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து ஏறக்குறைய 1000 விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன் காரணமாக கொழுப்பட்டி சந்தியிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லும் வீதியின் ஒரு பாதை தடைப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கான நிதியுதவிகளை துரிதமாக வழங்குமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளரோடு இன்று இடம்பெற்று சந்திப்பின் போதே இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா வழங்கி வரும் உதவிகள் குறித்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளருக்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியா கேட்டுக்கொண்டதற்கு அமைய சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் இலங்கையுடன் தீவிரமாக ஒன்றித்து செயற்படும் என சர்வதேச நாணய நிதியம் உறுதியளித்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சடுதியாக குறைவடைந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அண்மை காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகை 4000 முதல் 5000 வரை இருந்ததாகவும் நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாளாந்தம் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1000 முதல் 2000 வரை குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டின் கடந்த மார்ச் 18 வரையான காலப்பகுதியில் 329,095 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி நாளை காலை பதிவேற்றம் செய்யப்படும்.